ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை, அதாவது ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 6, 7, 8 இந்த 3 நாளில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டேரெக்டாக நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் வந்தாலும் அந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதில் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு சப்மிட் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுங்க. ஓகே, இதில் நேம் சேஞ்ச் பண்ண முடியல, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே சேஞ்ச் பண்ண முடியலை. மீதி உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்களேன். நம்ம வந்து சப்மிட் பண்ணி தான் நம்ம வச்சுருந்துருப்போம், ஆனால் திரும்ப எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். அதனால தான் நான் நேற்று உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் உள்ளே போட்டு போய் பாருங்கள். இல்லை எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லை, அந்த ஒரு இது தேவையில்லை, ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நீங்கள் எடிட் பண்ணுறவங்க திரும்ப இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அகெயின் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் மேலா ஃபீமேலா, கம்யூனிட்டி என்னென்ன, ஸோ என்னென்னவோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இன்க்ளூடிங் ஃபோட்டோ, சிக்னேச்சர் முதற்கொண்டு நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவான்னு கேட்பாங்க, டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து இந்த ஆப்ஷனுக்கு வருது, இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து எந்த போர்டு ரிசல்ட் அந்த டைப்லாம் கொடுக்கணும். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிளில் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப வேறு டிவிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் வேறு டிவிஷன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக கொடுத்தீங்க, ஒரு 5 இடத்துக்கு தான் கொடுத்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லா போஸ்ட்டுக்குமே கட்டாயம் கொடுங்க. ஸோ எந்தெந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நான் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய 6 பக்கம், அதாவது நான் பண்ண கொடுத்துருக்கேன், எனக்கு 6 இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள் பேரையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பதவி ஏபிபிஎம்மா, பிபிஎம்மா அப்படின்னு பாருங்கள், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இல்லை அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஏன்னா இப்போ பிபிஎம்னா 12,000 சம்பளம், ஏபிபிஎம்னா 10,000 தான் சம்பளம். மற்றபடி இந்த கட் ஆஃப்லாம் டிஃப்ரெண்ட் ஆகாது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். அதனால் ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறோம், அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே கொடுங்க. ஸோ இந்த இதுக்கு நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இந்த வில்லேஜுக்கு கிடச்சா பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த வில்லேஜுக்கு நான் 2வது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து 6வது பக்கத்தில் போயிட்டு நான் வந்து இன்னொரு வில்லேஜுக்கு நான் பார்த்திங்கன்னா 3வது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி மொத்தமாக எவ்வளோ பணியிடங்கள், 55 வேக்கன்சி எனக்கு இருக்குது, நான் 55 இடங்களுக்கும் கொடுப்பேன். நான் இப்போ ஓபிசின்னு கொடுத்து தான் நான் உள்ளே வந்திருக்கேன், ஆனால் எனக்கு இங்கே ஷோ பண்ணுறதுல ஓபிசியும் காட்டுது, யூஆரும் காட்டுது. நான் ஓபிசிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது, இதில் ஷோ பண்ணுற எல்லா பணியிடங்களுக்கும் கொடுங்க, யூஆருக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் தகுதியோ அதை தான் அவங்க காட்டுறாங்க. அதனால் எல்லா பதவிகளுக்குமே நீங்கள் கட்டாயம் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஃபைனலாக டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும். ஸோ என்னென்ன எடிட்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேவா? ஓகே, இன்னொரு டைம் வந்து நம்ம எடிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடலாம். இதில் அப்ளை ஆன்லைனுக்கு போயிட்டு நம்ம எடிட் அப்ளிகேஷனை கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இதை தான் நான் நேற்று சொன்னேன். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து, அதாவது 3 இருக்குது, நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மொதல் டைம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அடுத்த தடவை அப்ளை பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான், யூ ஹாவ் ஆல்ரெடி எடிட்டட் அண்ட் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் கிளிக் ஆன் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் லிங்க் டு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன். சப்மிட் பண்ணிட்டீங்க, எடிட்டும் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து அப்ளிகேஷனை எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு எரர் வந்துருச்சு, கரண்ட் போயிருச்சு, ஏதோ ஒன்று, திரும்ப நம்மளால் போக முடியுமா? போக முடியாது. ஸோ ரிஸ்க்கு அதிகம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 டைம் கொடுத்துருக்காங்க, சர்வர் வந்து எப்போது பிஸி இல்லாமல் இருக்கோ அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஐ மீன் நைட்டில், மிட் நைட்டில் ட்ரை பண்ணுங்கள், 12 மணி, 1 மணி இந்த டைமில், அந்த டைமில் முழிச்சு தான் பண்ணி ஆகணும், ரிஸ்க் இல்லாமல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷனை 1 தான் எடிட் பண்ண லாஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக அப்ளிகேஷனை போட்டவங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எடிட் ஆப்ஷன் இருக்கே, சும்மா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே போவாங்க. நான் இப்போ காமிச்ச மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதில் ஏதாவது தப்பு ஆகி அதில் போய்ட்டு திரும்ப தப்பு பண்ணி தேவையாதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ப்ளஸ்
நீங்கள் என்னென்னலாம் ஆப்ஷன் எடிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். அதுக்கு மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போங்க, இல்லைனா ப்ராப்ளமே கிடையாது. இந்த எடிட் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கவங்க. ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, விமன் எஸ்சி எஸ்டி அவங்களாம் ஃபீஸ் கிடையாது, அவங்க சும்மா சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஃபீஸ் உள்ளவங்க ஃபீ பே பண்ணி சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது சின்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.